மீண்டும் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாகத்தோடு இணைந்திருக்கின்றோம். லண்டனில் புகழ்பெற்ற தமிழ் நாடக பள்ளி மற்றும் இன்றைக்கு யாவரும் அறிந்த தமிழ் அவைக்காற்று கலைக்கழகம் இணைந்து வழங்கும் லண்டனில் சிறுவர் நாடகங்களுடைய வெள்ளி விழா வருகின்ற வருடம் 17ஆம் தேதி ஜனவரி மாதம் சிறப்பு நிகழ்ச்சியாக வெள்ளி விழாவாக இடம்பெற இருக்கின்றது. இதில் சிறுவர் இளையோர் நாடக நிகழ்வுகள் என்பது ஒரு முத்திரை பதித்த நிகழ்வாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இங்கே அதன் தொடர்பாக உரையாடுவதற்கு அதனுடைய ஸ்தாபகர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். திரு கானா பாலேந்திரா அவர்களும், நீங்கள் யாவரும் மறைந்த திருமதி ஆனந்தராணி பாலேந்திரா அவர்களும் மீண்டும் இணைகின்றோம் விருந்தினர்களே. அந்த வகையிலே நீங்கள் ஆரம்ப காலங்களிலே இயக்கிய அந்த சிறுவர்களினுடைய அவர்களுடைய நடிப்பு திறனில் இருந்து அல்லது மேடை நிகழ்ச்சிகளிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் இப்பொழுது உறவுகளுக்காக தர இருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் திரையிலே பார்க்கலாம். அந்த காட்சியை ஒருமுறை பார்க்கலாம் மனோ. நாங்கள் அதற்கு முதலாக இந்த நடைபெற்ற இந்த காட்சி தொடர்பாக ஆனந்தராணி பாலேந்திரா, நீங்கள் இது பேராசிரியர் மௌனகுரு எழுதிய வேடரை உச்சிய வெள்ளை புறாக்கள் என்ற அந்த பஞ்சதந்திர கதையை அடிப்படையாக தழுவிய ஒரு நாடகம். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அதாவது இந்த புறாக்கள் இப்படி ஒன்று சேர்ந்து அந்த வேடர் விரித்த வலையில் முதல் அவர்கள் தனித்தனியாக பிரிந்து போய் அந்த வலையிலே விழுந்து பிறகு எல்லாருமாக ஒற்றுமையாக இந்த வலையை தூக்கி கொண்டு பறப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒன்றுபட்டதால் அவர்கள் தப்பின அந்த ஒரு கதையைத்தான் அந்த நாடகத்தில் கூறியிருந்தார்கள். இது வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன நடக்கிறதென்றால், அதுவும் குறிப்பாக இது எமது நாட்டில் தாயகத்தில் என்றால் என்ன, இங்கு என்றாலும் சரி, பிள்ளைகளுக்கான நாடகமாக இருக்க வேண்டும். அதாவது அவர்களுக்கு வசனமே தனியாக பேசுகின்ற ஒரு நாடகம் என்றால் அதில் ஒரு சுவாரஸ்யம் நிறைய இருக்காது. இப்படியாக அவர்களுக்கு ஒரு ஆட்டம் பாட்டம் அதில் அந்த இசை எல்லாம் வரும் பொழுது வந்து அவர்களுக்கும் அதில் ஒரு உற்சாகம் வரும். மற்றது நான் இந்த நாடகம் தயாரிக்கின்ற பொழுது நான் நடன ஆசிரியையாகவும் இருந்தேன். அப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன நடன அசைவுகளையும் அதோட
அதோட சேர்த்து இப்போ நீங்கள் இங்கே பார்ப்பீங்க, இங்கே இப்போ இந்த இவர்களுடைய தயாரிப்புகளான லயன் கிங் அல்லது அந்த மியூசிக்கல்ஸ் என்று சொல்வார்கள் இசை, அதுகளெல்லாம் சிறுவர்களுக்கானது, அதில் ஆட்டம் வரும், இசை வரும். அப்படியே தயாரிக்கும் பொழுது அவர்களும் அதில் நன்றாக ரசித்து அவர்கள் கூட உற்சாகத்தோடு பங்கு பெற்றுவார்கள். இதில் நான் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த நாடகத்தில் பங்கு பற்றிய ஒரு 4-5 இந்த சிறுமிகள் இப்பொழுது தொடர்ந்தும் எங்களுடைய இந்த சூறாவளி நாடகத்திலும் மற்றது இந்த பாஞ்சாலி சபதம் நாடகம் இப்பொழுது நாங்கள் நடிக்கின்ற நாடகங்களையும் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்கெல்லாம் 23-24 வயதாகிவிட்டது, தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவுக்கு அவர்களுக்கு வந்து அந்த நாடகத்தில் ஆர்வம் இருக்கின்றபடியால் தான் அவர்கள் தொடர்ந்து பங்கு பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ சில கலைகள் எடுத்து பாருங்கோ, பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்காது, பெற்றார் தான் இல்லை நீ போய் டான்ஸை படிக்கணும், மிருதங்கத்தை பழகு அண்டு அவர்களும் ஏனோதானோன்னு சொல்லி போவார்கள். அவர்களுக்கு அந்த அந்த எல்லாரையும் சொல்ல மாட்டேன், சில பேர். ஆனால் இந்த இது வந்து அவர்கள் தாங்களாக விரும்பி வர ஒரு இந்த கலையாக இருக்கின்றது இந்த நாடக கலை. உங்களுடைய பார்வையில்? ஆமாம், இதில் அந்த அந்த பிள்ளைகளுக்கான அந்த ஆர்வம் வந்து அதை தொடர்ந்து தக்க வைப்பது வந்து மிகவும் முக்கியமான விஷயம். அது அந்த வகையில் நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த இந்த நாடகத்தில் பங்கு பெற்றவர்கள் இப்போ இவர்களை அவர்களே பார்த்தாலே அவர்களுக்கு ஒரு இதாக இருக்கும், வினோதமாக இருக்கும். இந்த அவர்களெல்லாம் இப்போ பெரிய ஆக்கள், பெரிய அடல்ட்ஸ் மாதிரி. அவர்கள் வந்து இப்போவும் தொடர்ந்து இப்பொழுதும் இந்த சூறாவளி நாடகத்தில் நடிப்பது வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்த காட்சியை முடிந்தால் நாங்கள் ஒரு முறை அதையும் பார்க்கலாம் என்று எண்ணுகின்றோம். முடிந்தால் சிறுவர்கள் பங்கேற்ற அடுத்த ஒரு காட்சியை நாங்கள் பார்த்துவிட்டு நிறைவான விடயத்துக்கு வர இருக்கின்றோம். அவ்வகையிலே வருகின்ற 17-ஆம் தேதி ஜனவரி மாதம் 2015 லண்டன் தமிழ் நாடக பள்ளி தமிழ் அவை கலைக்காற்று கழகம் கலைக்கழகம் இணைந்து வழங்கும் சிறுவர்களினுடைய நாடகங்களினுடைய நாடக வெள்ளி விழா இடம்பெற இருக்கின்றது என்பதை மீண்டும் எமது உறவுகளுக்கு அறிய தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது வகையில் மூத்து தீவில் இருந்து விரட்டி அடித்தீர்கள், இதற்கு நீங்களும் உடந்தை. இப்பொழுது உங்கள் மகனை கடலுக்கு இரையாக்கிவிட்டு வேதனை கடலில் ஆழ்ந்திருக்கிறீர்கள். குணசீலரை தவிர நீங்கள் மூவரும் பாவிகள். இந்த தீவில் துன்பத்தை தவிர வேறு எதுவும் உங்களை வரவேற்காது. தன் வினை தன்னை சுடும், தன் வினை தன்னை சுடும் பாவிகளே. பார்க்கிறீர்கள், நான் பாவிதான். ஒரே மகனை கடலுக்கு காவி கொடுத்துட்டு இருக்கின்றேன். உணர்ந்தாலே போதும், அதுவே பரிகாரம். படி செய்து விட்டாய், சரியான பாடம் அவங்களுக்கு. இப்ப அடுத்ததாக நீ செய்ய வேண்டியது உன் கூட்டாளிகளை கூட்டி வந்து ஒரு நல்ல இசை நாடகம் கல்யாணம் செய்ய போற இளசுகள் சந்தோஷமா இருக்கவர். இப்பவே ஏற்பாடு செய்கிறேன். Ha ha ha!
நாடகம் ஆரம்பமாகட்டும். கண்ணுக்கு தெரிவதெல்லாம் எனக்கேதான், கண்ணுக்கு தெரிவதெல்லாம் எனக்கேதான். நானிலத்தை நானாள எதிர்ப்பவன் ஆரடா, நானிலத்தை நானாள எதிர்ப்பவன் ஆரடா. மண்மகளே வாடி, மண்மகளே வாடி, உன்னை கக்கத்தில் இடுக்கி கடலுக்குள் அடைப்பேன், கக்கத்தில் இடுக்கி கடலுக்குள் அடைப்பேன். நானிலத்தை நானாள எதிர்ப்பவன் ஆரடா, நானிலத்தை நானாள எதிர்ப்பவன் ஆரடா. அண்டத்தை ஆள வந்த அசுரன் நான், அண்டத்தை ஆள வந்த அசுரன் நான். ஐயோ ஆரும் இல்லையா, ஐயோ ஆரும் இல்லையா, தடியெடுத்து தண்டல் ஆடுறா, தடுப்பவர் ஆரும் இல்லையா, ஐயோ ஆடு இல்லையா. இவ்வகையாக அவர்களுடைய பணி நீண்டு செல்கிறது. ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே லண்டன் தமிழ் நாடகப்பள்ளியை இயக்கி இன்று பல நூற்றுக்கணக்கான சிறுவர்களை இவ்வகையை மையப்படுத்தி நாடகங்களை தயாரித்த பெருமைக்குரிய தமிழ் அவைக்காற்று கலைக்கழகம் அதனுடைய பொறுப்பாளர்களாக இருக்கும் எமது மூத்த கலைஞர் திரு கானா பாலேந்திரா, திருமதி ஆனந்தராணி பாலேந்திரா அவர்களுடைய சேவையை மீண்டும் நாங்கள் போற்றுவதோடு அவர்கள் எடுக்க இருக்கும் லண்டன் சிறுவர் நாடகங்களுடைய வெள்ளி விழா வருகின்ற 17 ஜனவரி மாதம் 2015 சனிக்கிழமை ரிக்மன்ஸ் மன்னிக்க வேண்டும் வாட்டர்ஸ்மீட் தியேட்டரில் இடம்பெற இருக்கின்றது. இத்தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் ஊடகங்களின் வாயிலாக பெற்றுக் கொள்ளலாம். உங்களுடைய வருகையை உறுதி செய்வதற்கு இம்மாதம் 31 முதலே நீங்கள் தொடர்புகளை மேற்கொண்டு உங்களுடைய வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒருமுறை உங்களுடைய சேவையை தொடரவும் மென்மேலும் உங்களுடைய பணி தொடரவும் வாழ்த்தி விடைபெறுகிறோம் எமது மூத்த கலைஞர் திரு மலேந்திரா அவர்களே. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி எங்களுக்கு இந்த இந்த செவியை ஏற்பாடு செய்து எங்களுடைய இந்த நாடக பணி தொடர்வதற்கு வாய்ப்பளித்த GTV நிறுவனத்தாருக்கு எங்களுடைய மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் ஜெகன் உங்களுக்கு எங்களுடைய நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. ஆதிசங்கரோடு நாங்கள் விடைபெற தயாராகின்றோம். அன்புறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை மனோ மற்றும் பாலசுரேஷோடு விடைபெற்றுக் கொள்வது என் டி ஜெகன். வணக்கம் உறவுகள்.